நடிகர் விஜய் சேதுபதியை பெங்களூரில் நேற்று ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து ரொம்ப மோசமாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வந்து இணையத்தில் தற்போது செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாகவே விஜய் சேதுபதி தாக்கப்பட்டாரா? அப்படி தாக்கப்பட்டார்னா எதற்காக தாக்கப்பட்டார்? இப்படி பல கேள்விகள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் செய்தியாளர் இது குறித்த உண்மையை வந்து வெளிப்படையாக உடச்சு பேசியிருக்காரு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பெங்களூர் விமான நிலையத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மீது ஒருவர் வந்து தாக்குதல் நடத்துறாரு. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு சில வினாடிகள் மட்டுமே இருப்பதாக இணையத்துல வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சரி, எதுக்காக இந்த மனிதர் வந்து அவரை தாக்குனாரு அப்படின்னு எந்த விவரமும் இது வரைக்கும் சொல்லப்படல. இந்த வீடியோ சோசியல் மீடியால வெளியாகி செம்ம பரபரப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நடிகர் விஜய் சேதுபதி மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படல அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது தொடர்பா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சேனலை சேர்ந்த பத்திரிகையாளர் அவரோட ட்விட்டர்ல என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, நடிகர் விஜய் சேதுபதி மீது எந்த தாக்குதலும் நடக்கல, அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதாக பரப்பப்பட்ட தகவல் முற்றிலுமே தவறானது, பொய்யானதும் கூட. விஜய் சேதுபதி கூட பயணிச்சவங்க தான் மகாகாந்தி மற்றும் ஜான்சன். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு காரணமா தான் இந்த தாக்குதலே நடைபெற்றதா சொல்லப்படுது. இதில் இந்த ஜான்சன் அப்படிங்கிறவர் தாக்குனது மகாகாந்தியை மட்டும்தானே தவிர விஜய் சேதுபதி இல்லை. சில பேர் இதை கன்னடம் மற்றும் தமிழர்களிடையே நடைபெறக்கூடிய தாக்குதலாக மாற்ற நினைக்கிறாங்க, அது முற்றிலுமே தவறான விஷயம் அப்படின்னு அவர் கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இதுவரைக்கும் எந்த வழக்கு பதிவும் செய்யப்படலை. கர்நாடகத்துல ஒரு தமிழ் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நான் உண்மை செய்தியை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த போஸ்டை போட்டிருக்காரு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழ். நன்றி.